வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல் பிரியாவின் கைவண்ணம். போன வீடியோவில் குரோஷாவோட பேசிக் பார்த்தோம், ஸ்லிப் நாட், செயின், ஸ்லிப் ஸ்டிச் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து டபுள் குரோஷே, சிங்கிள் குரோஷே, ட்ரிபிள் குரோஷே பார்க்கலாம். வாங்க, நம்ம உள்ள செயின் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி செயின் போட்டுக்கணும். செயின் போட்டுட்டு சிங்கிள் குரோஷே அப்படின்னு சொல்கிறேன். சிங்கிள் குரோஷேவுக்கு பக்கத்தில் இருக்க செயினில் உள்ளே விட்டு ட்விஸ்ட் பண்ணி நூலை வெளியில் எடுத்து ஊசியில் ரெண்டு லூப் ஃபார்ம் ஆகிருக்கும். இதை ஒரே டைமில் இப்படி வெளியே எடுக்கணும். இதுக்கு தான் சிங்கிள் குரோஷே. இன்னொரு டைம் செஞ்சு காட்டுறேன். செயின் உள்ளே விட்டு வெளியில் எடுத்து ரெண்டு லூப் வழியாகவும் நூலை இப்படி வெளியில் எடுக்கணும். இதுதான் சிங்கிள் குரோஷே. இன்னொரு டைம் செய்கிறோம் பாருங்கள். செயின் உள்ளே விட்டு நூலை ட்விஸ்ட் பண்ணி வெளியில் எடுத்து இந்த ரெண்டு லூப் வழியாகவும் நூலை வெளியில் எடுக்கணும். இதுதான் சிங்கிள் குரோஷேன்னு சொல்கிறது. டபுள் குரோஷே பார்க்கலாம். டபுள் குரோஷே செய்கிறதுக்கு ஊசியில் நூல் இப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறம் செயின்குள்ளே விடணும். செயின்குள்ளே விட்டிங்கன்னா, விட்டு நூல் இப்படி வெளியில் எடுத்தால் மூணு லூப் ஃபார்ம் ஆகிருக்கும். மூணு லூப் ஃபார்ம் ஆனதும் ட்விஸ்ட் பண்ணி ரெண்டு லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு திருப்பி ட்விஸ்ட் பண்ணி மீதி இருக்க ரெண்டு லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். இதுதான் டபுள் குரோஷே சொல்கிறது. இன்னொரு டைம் செய்கிறோம் பாருங்கள். நூலை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு செயின்குள்ளே விடணும், வெளியில் எடுக்கணும். மூணு லூப் ஃபார்ம் ஆகிருக்கு, ட்விஸ்ட் பண்ணி ரெண்டு லூப் வழியாக எடுக்கணும். ட்விஸ்ட் பண்ணி மீதி இருக்க ரெண்டு லூப் வழியாக எடுக்கணும். ட்ரிபிள் குரோஷேன்றது நூலை ரெண்டு டைம் ஊசியில் சுற்றணும். ரெண்டு டைம் சுற்றிட்டு செயின்குள்ளே உள்ளே விடணும். உள்ளே விட்டு வெளியில் எடுத்தால் நாலு லூப் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை ரெண்டு ரெண்டாக நம்ம ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஒன்று, ரெண்டு, மூணு. மூணு முறை நம்ம இப்படி எடுக்கிறதுக்கு பேர் தான் ட்ரிபிள் குரோஷேன்றது. திருப்பி செய்கிறோம் பாருங்கள். ஒன்று, ரெண்டு வாட்டி சுற்றியாச்சு, செயின்குள்ளே விட்டாச்சு, நூலை வெளியில் எடுத்தாச்சு, நாலு லூப் ஃபார்ம் ஆகிருக்கு. அதை வந்து ரெண்டு ரெண்டாக எடுக்கணும். ஒன்று, ரெண்டு, மூணு. சிங்கிள் குரோஷே, டபுள் குரோஷே, ட்ரிபிள் குரோஷே. இப்போது பார்த்தாச்சுங்களா, புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.